இந்தியாவில் சூடுபிடிக்கும் ஓடிடி வியாபாரம். நெட்ஃபிளிக்ஸ் இந்தியாவில் தனது தயாரிப்புகளுக்காக நிறுவனம் ஒன்றை அமைத்து வருகிறது. 2022 இந்த நிறுவனம் செயல்பட ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓடிடி தளங்களின் ஹாட்ஸ்பாட்டாக இந்தியா மாறியுள்ளது. இந்தியாவின் மக்கட்தொகையே அதற்கு காரணம். உலக அளவில் மக்கட்தொகையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் உள்ள சீனாவில் தொழில் செய்வதற்காக கெடுபிடிகள் அதிகம். இந்தியாவில் அது இல்லை. விரைவில் மக்கட்தொகையில் சீனாவை இந்தியா முந்தும் என கணித்திருக்கிறார்கள். ஒரே இடத்தில் 140 கோடி மக்கள் என்பது எந்த வியாபார நிறுவனத்துக்கும் வேட்டைக்காடு. ஓடிடி தளங்கள் விதிவிலக்கல்ல. மேலும் கொரோனா பேரிடரால் திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் வியாபாரத்தை விருத்தி செய்ய இதைவிட பொருத்தமான காலம் வேறில்லை. நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதம் மட்டும் திரைப்படங்கள், சீரீஸ்கள் என 115 படைப்புகளை இந்தியாவில் வெளியிடுகிறது. இதில் அனைத்து மொழிகளும் அடக்கம். அமேசான் பிரைம் வீடியோ, G5, டிஸ்னி பிளஸ், ஹாட் ஸ்டார் போன்றவை நெட்ஃபிளிக்ஸுக்கு போட்டியாக உள்ளன. ஆப்பிள் லைவ் ஓடிடி தளம் விரைவில் இந்தியாவில் கடைபிடிக்க உள்ளது. கார்த்திக் நரேன் இயக்கத்தில் அரவிந்த் சாமி, இந்திரஜித் நடித்திருக்கும் நரகாசுரன் படத்தின் உரிமையை இவர்கள் வாங்கியுள்ளனர். விரைவில் அது ஆப்பிள் லைவில் வெளியாக உள்ளது. மேலும் பல புதிய படங்களை நேரடியாக ஓடிடியில் வெளியிட அவர்கள் வாங்கியிருப்பதாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் தெரிவித்துள்ளார். அமேசான் MGM ஸ்டுடியோவை வாங்கிய நிலையில் ஒரே நாளில் அமேசானின் மதிப்பு உயர்ந்தது. G5, டிஸ்னி பிளஸ், ஹாட் ஸ்டார் இரண்டும் மிரட்டுகின்றன. இதனால் இந்தியாவில் தனது செல்வாக்கை ஆழப்பதிக்க நினைக்கிறது நெட்ஃபிளிக்ஸ். இதற்காக மும்பையில் அலுவலகம் ஒன்றை இந்திய தயாரிப்புக்கு என்றே தொடங்குகிறது. அடுத்த வருடம் இது செயல்பாட்டுக்கு வரும் என தெரிகிறது. இந்த வருடம் தமிழில் ஏழை, மண்டேலா திரைப்படங்களை வெளியிட்ட நெட்ஃபிளிக்ஸ் மணிரத்னம் தயாரிப்பில் உருவாகும் நவரசா விரைவில் வெளியிடுகிறது. மேலும் பல புதிய ப்ராஜெக்டுகளுக்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஒரு காலத்தில் திரைப்படங்களின் ஒளிபரப்பு உரிமைக்காக தனியார் தொலைக்காட்சிகள் போட்டி போட்டது போல் இப்போது ஓடிடி தளங்கள் அடித்துக் கொள்கின்றன. இந்த வருடம் மட்டும் 1 டஜனுக்கு மேல் தமிழ் திரைப்படங்கள் நேரடியாக ஓடிடியில் வெளியாக உள்ளன. அருவி படத்தை இயக்கிய அருண் பிரபுவின் புதிய படமான வாழ் நேரடியாக ஓடிடியில் வெளியாக உள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை தயாரித்துள்ளார். மணிகண்டன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்திருக்கும் கடைசி விவசாயி மற்றும் துக்ளக், தர்பார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், லாபம், மாமனிதன் என விஜய் சேதுபதி நடித்திருக்கும் 5 படங்கள் நேரடியாக ஓடிடியில் வெளியாக உள்ளது. நயன்தாராவின் நெற்றிக்கண், சிவகார்த்திகேயனின் டாக்டர், விஷ்ணு விஷாலின் FIR, வெங்கட் பிரபுவின் விக்டிம், அருண் விஜயின் பார்டர், திரிசாவின் ராங்கி கர்ஜனை, ஹன்சிகாவின் மகா, ஜி வி பிரகாஷின் ஐங்கரன் என ஓடிடிக்கு ஏராளமான படங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. முருங்கக்காய் சிப்ஸ், பன்னிக்குட்டி, ராக்கி, ஃப்ரெண்ட்ஷிப் என மேலும் பல படங்கள் பேச்சுவார்த்தையில் உள்ளன. மேலே உள்ளது தமிழ் படங்களை பற்றிய சின்ன கணக்கு. பிற மொழிகளிலும் இதே போல் டஜன் கணக்கில் படங்கள் ஓடிடி வெளியீட்டுக்கு காத்திருக்கின்றன. இதிலிருந்தே இந்தியாவில் ஓடிடி தளங்கள் குறுகிய காலத்தில் எத்தனை விஸ்வரூபமாக வளர்ந்து நிற்கின்றன என்பதை அறியலாம். உங்களது கமெண்ட்ஸ்களை எதிர்பார்க்கிறோம். இது போன்ற தகவல்களை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.